உங்கள் வாழ்வின் முக்கியமான தருணங்களை அழகாக பதிவு செய்ய மனோரஞ்சன் ஸ்டுடியோ 8098325958. அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி ஒரு வெட்டிங் பேனர் தான் டிசைன் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது என்னுடைய கல்யாண பேனர். நான் கல்யாணத்துக்கு எந்த டிசைனும் பண்ணல, ஆனால் சும்மா ஒரு பேனர் டிசைன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணலாம். ஃபோட்டோவை முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், கட் பண்ணிக்கிறேன். சைஸஸ் அப்புறம் கூட பிளான் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது நம்ம ப்ரிண்ட் எதுவும் போட போகிறதில்ல. ஆனால் ஒரு ஐடியா, இந்த பேனரை இப்படி ஒரு பேக்ரவுண்டோடு டிசைன் பண்ணலாம் அப்படின்றதான் ஒரு ஐடியாவே. அதனால் எவ்வளவு பெருசாக ஜூம் பண்ணி கட் பண்ணுறீங்களோ அவ்வளோ போல நல்லது. ஓகே, இப்போது கரெக்டாக கட் பண்ணிட்டோம். ஃபெதர் கண்ட்ரோல் ஆல்ட் டி ஷார்ட்கட்டில் ஒரு 3 கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்துக்கிறேன். வி டூவில் நவுத்தி பார்க்குறேன். ஓகே, போதுமானதாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா, ஒரு சைஸ் வந்து டிஃபைன் பண்ணோம். அது என்ன சைஸ் வேணாலும் இருக்கலாம், நீங்கள் இந்த சைஸ் தான் அப்படின்னாலும் எதுவும் இல்லை. கஸ்டம் சைஸ் இருக்குது, நீங்கள் வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா வேறு ஏதாவது ஒரு சைஸில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபிக்சல்லே யூஸ் பண்ணிக்கிறேன். 1920x1080 அந்த சைஸில் வந்து நான் வந்து பிளான் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது யூடியூப்புடைய தம்ப்நெயில் சைஸ், அப்படியே வச்சிடலாம். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த சைஸில் 300 ரெசல்யூஷனில் வச்சுட்டேன். ஓகே, இப்போ இந்த படத்தை நான் என்ன பண்ணிக்கிறேன், இது உள்ள முதல்ல இந்த படம் தானே, இந்த படத்தை இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டுக்கிறேன். ஓகே, ரொம்ப படம் பெருசு அதனால். ஓகே, இப்போது இதுக்கு பேக்ரவுண்டெல்லாம் செட் பண்ணணும், இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. இப்போ இந்த பேக்ரவுண்டு செட் பண்ணுறது, இன்னும் சில விஷயங்கள் செய்கிறது தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இது தேவையில்லை, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த படம் தான் எனக்கு தேவை. ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா, என்கிட்ட ஆல்ரெடி நான் கொஞ்சம் ப்ரீபிக் இந்த மாதிரி வெப்சைட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன தேவை அதெல்லாம், இப்போ இது ஜேபாக்கு, இதோடைய பிஎஸ்சி ஃபைல் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, நான் வந்து இபிஎஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்துலேருந்து தான் என்ன பண்ண போகிறேன், எடுத்து ஒர்க் பண்ண போகிறேன். முதல்ல அன்குரூப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்கிற இதை டெல் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஓகே. இந்த மயில் இதில் தான் இருக்குது, ரிலீஸ் கிளிப் மாஸ்க் மயில் முதல்ல தூக்கிட்டு வருவோம். ஓகே, காப்பி பண்ணி நேரத்தில் பேஸ்ட் பண்ணுறேன். ஒவ்வொன்றா தூக்கிட்டு வந்து நம்ம வச்சுட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். எதுவுமே வந்து இப்படி தான் அப்படின்னு இல்லை. இங்கே இடத்துல பேஸ்ட் பண்ணும்போது அது எப்படி பேஸ்ட் ஆகணும் அப்படின்னு கேட்குது. ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக பேஸ்ட் ஆகிருக்கு. ஓகே, ஓகேங்க, திரும்பவும் இல்லஸ்ட்ரேட்டருக்கு போகிறேன். எனக்கு இந்த பேக்ரவுண்ட் தான் தேவை, இதில் இது தேவையில்லை, இதுவும் தேவையில்லை, தேவையில்லை. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா எடுக்க எடுக்க இது கடைசியாக இதுதான் வந்து அந்த பேஜாக இருக்குது. ஓகே, அதனால் தூக்கிட்டு வந்து அதையும் பேஸ்ட் பண்ணிருவோம். பிக்சலில் கொடுத்துக்கிறேன், தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு என்டர் அடிக்கிறேன். ஓகே, ஒரு ஸ்டெப்பு பேக் கொண்டு போயிடுறேன், ஏன்னா இதை தான் நான் வந்து இங்கே வைக்கப்போம். இது தேவையான கலர்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நேரத்தில் கொடுத்துக்கலாம். திரும்பவும் இல்லஸ்ட்ரேட்டருக்கு போகிறேன். இந்த ஒவ்வொரு விஷயமாக இங்கே எடிட் பண்ணி ரிலீஸ் கிளிப் மாஸ்க் கொடுப்போம். ஓகே, இதையும் இதையும் ஒன்றா சேர்த்து தூக்கிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஷாப்பில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, எல்லாம் சின்னதாக தான் இருக்கும், நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது அது பெருசாகிக்கும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, திரும்பவும் இதே இன்னொரு ஷேப் வேணும் அப்படின்னா நான் இதை ஆல்ட்டை பிடிச்சி கொண்டு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி விட்டுறேன். ஓகே, இதையும் தேவையான அளவுக்கு வச்சிட்டோம். இப்போது நமக்கு தேவையான விஷயத்தை இதிலேருந்து எடுத்துட்டோம், இது வரைக்கும் போதுமானது தான்.
வேறு இன்னொரு டிசைன் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் போய் கொஞ்சம் தூக்கிட்டு வரணும். இப்போது இந்த டிசைன் இருக்கு இல்லைங்களா, இங்கே கீழே ஒரு டிசைன் இருக்குது பாருங்கள், இதோட இபிஎஸ் ஃபைல் இங்கே இருக்குது, இதான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஓப்பன் ஆயிடுச்சு. எனக்கு தேவை இதில் என்ன அப்படின்னா, இந்த மேலே இருக்கிற மாலையை முதல்ல காப்பி பண்ணுறோம். இந்த மாலையை காப்பி பண்ணியிருக்கேன், ஃபோட்டோஷாப்பில் பேஸ்ட் பண்ணிட்டேன். தேவையான அளவுக்கு அதை பெருசு பண்ணிக்கிறேன். யூபிஎஸ்லேருந்து நாம் எடுத்து வந்து பேஸ்ட் பண்ணும்போதே இந்த அளவுக்கு பெருசு பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஃபைல்ஸாக தான் கிடைக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, எனக்கு தேவை இந்த மேட்டர் தேவையில்லை, இந்த குடமும் தேவையில்லை, எனக்கு தேவை உள்ளே இருக்கிற இந்த மேட்டர் தான் தேவைப்படுது. அதனால் இது வரைக்குமே செலெக்ஷன் பண்ணி காப்பி பண்ணி நேராக கொண்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் எவ்வளோ பெருசு தேவையோ அவ்வளோ பெருசுக்கு நம்ம இதை பெருசு பண்ணிக்கலாம். தேவையில்லை அப்படின்னீங்கனாக்கா மேஜிக் வான் டூலை யூஸ் பண்ணி சைடில் இருக்கிற எல்லாத்தையும், நீங்கள் குயிக் செலெக்ஷன் டூல் இருக்குது மேஜிக் வான் டூல், இதையும் இதுலையும் தேவையில்லாத பகுதியெல்லாம் இல்லை ரைட் கிளிக் பண்ணி சிமிலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிட்டு தேவையில்லாத எல்லாமே நீங்கள் டெல் பண்ணிக்கலாம், இல்லை அங்கேருந்து கொண்டு வரும்போது கூட அதை நீங்கள் அழகாக கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இப்போது நான் இதை பேக் கொண்டு போயிடுறேன், இதை தேவையான பிரச்சனை இருக்குங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போது பேக்ரவுண்டு வேறு ஏதாவது கொஞ்சம் பார்க்குறதுக்கு பேக்ரவுண்டு வேணும்ல, இப்போது அதையும் நம்ம வந்து தேடி எடுக்கணும். நமக்கு பேக்ரவுண்டு எந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நாம் தான் முடிவு பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், இந்த படத்தில் இருக்கிற இந்த விஷயத்தை எடுக்கிறேன். ஓகேங்க, எனக்கு தேவை கீழே இருக்குது பார்த்தீங்களா பின்னாடி, அது மட்டும் தான் தேவை, இது தேவையில்லை, இது இருக்கான வச்சுக்கலாம். இப்போ காப்பி பண்ணி கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஃப்ரெண்டு கொண்டு வந்தார், அதே தான் இந்த பேக்ரவுண்டில் எனக்கு தேவை, அலைய கத்திலேருந்து நேரத்தில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரத்தில் பேஸ்ட் ஆகிருக்கு, கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்குவோம். தேவையான விஷயங்களுக்கு கரெக்டாக இருக்குது, பேக்கு கொண்டு போயிட்டேன். இப்போது இந்த இடத்துல இதை இங்கேயும் இல்லை அது கீழே கூட வைக்கலாம். ஓகே, கீழக்காக வச்சுட்டேன். கண்ட்ரோல் யூ அடிச்சு இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை பரவாயில்ல எனக்கு அதே இருக்குது அப்படின்னாலும் அதே விட்டுடலாம். இப்போது தேவையான அளவுக்கான எல்லா விஷயங்களையும் நமக்கு வந்து என்ன பண்ணிட்ருக்கோம், செஞ்சிட்ருக்கோம். இது தேவையில்லை, இப்போ எனக்கு டெல் பண்ணிடுறேன். இதையும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இப்போது எங்கள் பொண்ணு மாப்பிள்ள பேர் அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த எங்கள் ரெண்டு பேருடைய பேர் தான் அடிக்கணும். நான் வந்து பலவன், ஒரு நல்ல இங்கிலீஷ் ஃபாண்ட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்து போகிறது நல்லது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் அழகாகிறது இருக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்டைலிஷான ஃபாண்ட் யூஸ் பண்ணுறதில் தப்பில்லை. என்கிட்ட அவ்வளோ ஸ்டைலிஷ் ஃபாண்ட்டு இல்லை, ஆனாலும் ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கும், அதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, மோனோடைப் கருசி தான் கடைசியில் நமக்கு மாட்டியிருக்கு, இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷ் ஃபாண்ட்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும், அது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஓகே, வளவன் சரண்யா, கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் ஆட்டோ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கா அப்படின்னு வந்துடும். சரண்யா, ஓகே, தேவையான அளவுக்கு இதை சரி இது பண்ணிக்கோங்க. இந்த படத்தை இதுக்குள்ள அழகாக வச்சிருந்தேன். டேட் எங்கள் கல்யாணம் 2014 நடந்தது, அப்போது 11/9/2014 நடந்தது, அதனால் சும்மா நான் வந்து அந்த டேட்டே போட்டுக்கிறேன், ஏன் தான் அந்த டேட்டை போட்டிங்கன்னு கேட்காதீங்க. ஓகே, இதுக்கு நான் ஒரு சின்ன கலர் இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு கலரை ஃபில் பண்ணோம், அப்போ தான் அது அழகாக தெரியும். ஓகே, இப்போ டேட்டு நம்ம பிளான் பண்ணிட்டோம், எல்லாமே முடிச்சிட்ருக்கோம். இப்போ இந்த கலர் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து மாற்றணும், கண்ட்ரோல் ஜே கொடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு கலர் தரணும், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இமேஜில் போகிறேன், ஆட்டோ கலர் அதுக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா இந்த கலரத்தில் ரொம்ப டார்க்காக இருக்கும். நீங்கள் தேவைப்படும் போது இந்த கலரை நான் ஃபில் பண்ணிட்டு ஷிஃப்ட் மைனஸ் அதை யூஸ் பண்ணுறேன், பின்னாடி இருக்கிற கலர் உங்களுக்கு அந்த கலர் யூஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும்.
நான் வந்து ஃபில் கண்ட்ரோல் யூ அடிச்சுட்டு இந்த கலர் தான் தேவையா அப்படின்றதுனால நான் கொஞ்சம் வேறு ஏதாவது வேரியேஷனில் தேவைப்படுச்சுனா நான் அந்த நியரஸ்ட் வேரியேஷனுக்காக நான் வந்து போகிறேன். இந்த இடத்துல போதுமான தான் இருக்குது. எனக்கு இது பிடிக்கல அப்படின்ற பட்சத்துலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நான் கண்ட்ரோல்லையும் கொடுத்துக்கிறேன் மாற்றிக்கலாம். பட் இது போதுமானது இப்போத்துக்கு. திரும்பவும் நான் பிரிட்ஜுக்கு வரேன். பிரிட்ஜில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட்ஸ் இன்னும் கூட நிறையா இருக்குது. ஏதாவது ஒரு கலரை எடுத்துனமோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கலரை எடுக்கிறேன். எனக்கு இந்த பேக்ரவுண்ட் ஓகே. அதனால் என்ன பண்ணுறேன், பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டோட இதை அழகாக தூக்கணும். அப்போது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஒவ்வொன்றா தூக்கிடலாம். இது தேவை. இப்போ இந்த பேக்ரவுண்ட் எனக்கு அப்படியே தேவை. அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஃபைலில் வந்துடுறேன். இந்த பேக்ரவுண்ட் எனக்கு தேவையில்லை, அதனால் இதை கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த பேக்ரவுண்ட் எனக்கு தேவையில்லை, டெலிட் பண்ணிட்டு காப்பி பண்ண அந்த பேக்ரவுண்டை உள்ளே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, என்டர். இப்போது இந்த பக்கத்துக்கு இதை தள்ளி வச்சுக்கிறேன், பேக்கில் கொண்டு போயிடுறேன் தேவையான அளவுக்கு. ஓகேங்களா, இந்த பேக்ரவுண்ட் கலரை எடுத்துக்கிட்டு இந்த பேக்ரவுண்டில் அதை ஃபில் பண்ணிடுறேன். ஏன்னா தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த படத்தை கொஞ்சம் எங்கள் ஃபோட்டோக்குள்ளே வர்ற மாதிரி பண்ணிவிட்டு நான் ஃபோட்டோவை பெருசு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த கலர் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அழகாக சைட்டாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். தேவைக்கு தகுந்தபடியான கலரை யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த கலர் அந்த கலருக்கு பேக்ரவுண்டுக்கு செம்மையாக செட் ஆகுது. ஓகே, இந்த எல்லாத்தையும் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிட்டு நவுத்திக்கிறேன். இங்கே இடத்துல அதை வச்சுக்கிறேன். மேலே வெட்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தை போடணும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட வெட்டிங் அப்படின்றதுக்கான நிறைய விஷயங்களை நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஓ கொடுத்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஓன் க்ளவுடுக்குள்ளே போயிடுவோம். இதில் தான் வந்து ஆல்ரெடி நிறைய நம்ம கொடுத்துருக்குறோம். திருமண விழாக்கு நேற்று ஒன்று கொடுத்துருந்தோம், அதுலேருந்து எடுத்துப்போம். ஓகே, இதுலேருந்து எடுத்து நான் எதாவது திருமண விழா அப்படின்றத மட்டும் எடுத்து அதில் போட்டுக்கிறேன். இப்போ இது தேவையில்லை நமக்கு, நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். வேறு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், இல்லுஸ்ட்ரேட்டரில் போய்ட்டு திரும்பவும் இல்லுஸ்ட்ரேட்டரில் பேக்ரவுண்டு கொண்டு போகிறேன். வேறு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு பார்க்குறேன். முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எடுத்து, ஏன்னா அழகுபடுத்தணும் முடிவு பண்ணுறதுக்கப்புறம் இதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் வச்சு அழகுபடுத்திடணும். ஓகேங்களா, நீங்கள் இதை பேனரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். கண்ட்ரோல் ஜே திருப்பிட்டு இந்த பக்கம். ஓகேங்க, இப்போ பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா ஒரு நீட்டான டிசைனை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட முடிச்சிருக்கிறோம். எனக்கு கவிதை இது எதாவது தேவைப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய இந்த படத்தையே இன்னொரு காப்பி எடுத்துக்கிட்டுங்க, சின்னது பண்ணுறேன். சின்னது பண்ணிட்டு ஷிஃப்ட் மைனஸ் பேக்ரவுண்டில் வேறு ஏதாவது ஒரு டைப்பில் நல்லா இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல அது நல்லாயிருக்கு, கம்மி பண்ணிக்கிறேன். இன்னோட கம்மி பண்ணிக்கலாம், ஷிஃப்ட் மைனஸ். ஓகே, இதுவே நல்லாயிருக்கு. அப்போது நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான டிசைன் அதை உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு உங்களால் என்ன பண்ண முடியும், அழகாக டிசைன் பண்ண முடியும். இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு ஐடியா தான். கையில் கிடைக்கக்கூடிய ஃபோட்டோவை யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றது தான். என்கிட்ட இன்னும் தமிழ் பண்டை நான் செட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதுனால தமிழ் பண்டை அதிகமாக யூஸ் பண்ணி காட்ட முடியல சிசியில். பட் கரெக்டாக சிசியில் தமிழ் பண்டை ஒர்க் ஆகும்போது நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு அதை டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்களை, இது நான் ஃப்ரீ பிக்லேருந்து எடுத்த நிறைய பேக்ரவுண்ட்ஸ் தான், இந்த மாதிரி ஃப்ரீ பிக்கில் நிறைய கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த பிஎஸ்டி ஃபைல் கீழே டவுன்லோட் லிங்க்கில் இருக்குது. எங்களுடைய ஃபோட்டோ இருக்காது, பட் இருந்தாலும் இந்த பிஎஸ்டி ஃபைல் கீழே டவுன்லோட் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, மீண்டும் நல்லதொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.
ப்ரொஃபஷனலாக டிகிரி கற்றுக்கணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம வெப்சைட்டில் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. வெறும் 3000 ரூபாய் தான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க.